ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வெயிட் லாஸை பார்த்திங்க. வெயிட் லாஸ்னாலே எப்போ பாரு எல்லோரும் கேலரிஸை மெயின் பண்ணி சாப்பிடுன்றாங்க. அப்படி அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய அந்த கேலரிஸ்னால் என்ன, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரியான கேலரிஸ் ஃபுட்டு எடுத்துக்கணும், நம்மளுடைய கேலரிஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி சாப்பிடணும், இதை பற்றின வீடியோ தாங்க இது. இதை எண்டு வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா உணவுலையும் பார்த்தீங்கன்னா எனர்ஜின்றது இருக்குங்க. இந்த எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு பேர் தான் கேலரின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிளில் 50 கேலரி, பிரெட்டில் 70, பீஸாவில் 270 அப்ராக்சிமேட்லி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொருமான கேலரி இருக்குங்க. இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய கேலரிஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது 10% டைஜஷனுக்கும், 20% நம்ம செய்யக்கூடிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும், 70% நம்மளுடைய பாடி பேசிக் ஃபங்க்ஷனிங்க்காகவும் உதவியாக இருக்குங்க. கேலரிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போது அந்த கேலரிஸ் லேடிஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், ஜென்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும்னு ஒரு மெஷர் கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2000 கேலரி வரைக்கும் ஒரு நாளைக்கு அவங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 கேலரிஸ் வரைக்கும் அவங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கேலரிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது எந்த மாதிரியான ஃபுட்டில் கேலரிஸ் கம்மியாக இருக்குன்றத தெரிஞ்சு போயிப்போம். ஒரு 3 ஃபுட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்காக, எந்தெந்த ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் சிக்கன் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 110 கேலரிஸ் இருக்குது. சுண்டல் அது வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 180 கேலரிஸ் இருக்குது. பீனட் அது எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம்ஸ், அதுலேயும் 600 கேலரிஸ் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, நம்ம சாப்பிடக்கூடிய வேர்க்கடலைன்னு சாதாரணமாக சொல்கிறோம், அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேலரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. சரிங்க மேடம், நீங்கள் இப்போ 3 கேலரிஸ் சொல்லிட்டீங்க, 3 ஃபுட்டுக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போ நான் சாப்பிடக்கூடிய மற்ற ஃபுட்டுக்கெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கிறேன்றதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளுங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹாப் கொடுத்துருக்காங்க, ஹெல்த்திஃபை மீன்னு ஒரு ஹாப் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன ஃபுட்டு வேணும்னாலும் அந்த ஃபுட்டை டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குங்கிறத அது மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துடும். லேடிஸ் நிறைய பேர் என்னை கேட்டிருக்கீங்க, நான் வந்து 2000 கேலரி தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கீங்க மேம், நான் 2500 கேலரிஸ் எடுத்துக்கிட்டேன், இப்போ நான் அதுக்காக என்ன செய்யணும்ன்ட்டு. ரொம்ப சிம்பிளுங்க, அந்த 500 கேலரிஸை நீங்கள் இப்போ பேர்ன் அவுட் பண்ணும். எப்படி பேர்ன் அவுட் பண்ண முடியும், எக்ஸசைஸ் மூலமா பேர்ன் அவுட் பண்ணலாம், அதுதான் வெரி பெஸ்ட் மெத்தட். அப்படி அது உங்களால் பண்ண முடியலன்னா வாக்கிங், ஸ்கிப்பிங், ஜாகிங்னு எந்த மெத்தடை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்படி இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி கேலரிஸை பார்த்து சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி அப்படியும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஹெர்பாலைஃபில் ரொம்பவே அமேசிங்கான ஃபுட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஃபார்முலா 1 இருக்குது, ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது, அதை தவிர இன்னும் நிறைய ஃபுட் இருக்குங்க. உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி எதர் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி பர்சனலைஸ்டு பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வெயிட்டே லாஸ் பண்ணணுமா, கெயின் பண்ணணுமா, இல்லை உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணுமா, என்ன மாதிரியான பீப்புளாக இருந்தாலும் சரி, கீழே நீங்கள் டிஸ்பிளேயில் வர என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுத்து உங்களுடைய எய்மை அச்சீவ் பண்ண நாங்கள் உதவியாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.